வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்னைக்கு தனித்துவம் வாய்ந்த ஒரு சில பொருட்களை பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகான தனித்துவமான பொருட்கள். அதில் எல்லாமே வந்து ஆன்டிக் கலெக்ஷன்லேயும் வந்திருக்கு. ரொம்ப வருஷமாக இருக்கிற மாதிரியான ஆன்டிக் கலெக்ஷன். பட் எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே நியூவாக செய்யப்பட்டது தான். ஆனால் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு ஆன்டிக் ஃபினிஷில் கொடுத்த ஒரு சில பொருட்கள் நாம் இதில் பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகாக ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை முழுசாக பார்க்கணும். ரொம்பவே அழகான நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானை பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு பாட்டு ஞாபகம் வரும். பிரதோஷ வேலையில் பாடுவாங்க, பள்ளியறை பக்கத்தில் நிற்கும் நந்தி பார்வதியின் பேச்சை கேட்டு சிரிக்கும் நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரியலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு இவர் சிரிக்கிற மாதிரி. ஏன்னா எங்கள் ஐயாவுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அது ஒரு கற்பனையாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. அதுதான் ஞாபகம் வருது இந்த நந்தியம்பெருமானை பார்த்தா. ரொம்பவே அழகாக நிற்கக்கூடிய நந்தியம்பெருமான் ரொம்ப அழகாக இருக்குது. அது கம்பீரமாக அந்த நெத்தியில் இருக்கிற திருநீர் அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. ஒர்க்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு. நான் இதை கையில் வச்சுருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதோடய உயரம் வந்து கிட்டத்தட்ட 10 இன்ச்சு உயரம். நம்ம கொம்புக்கா பாதத்திலிருந்து நந்தியம்பெருமானோட கொம்பு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 இன்ச்சுக்கு மேலே உயரம் வரும். நல்லா ஓரளவுக்கு பெரிய நந்தி தான். ரொம்பவே அழகாக ஒர்க்கும் நீட்டாக செஞ்சுருக்காங்க. அந்த உடம்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளெயினாக கொடுத்து அந்த ஆபரணம் போடுற இடமும் கம்பளம் போத்தியிருக்கிற இடமும் மட்டும் நல்லா எம்போஸ்டாக ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான். அதுவும் நிற்கக்கூடிய இதில் ரொம்பவே கம்மி தான். ஸோ இப்போ வந்து அவர் புதுசாக நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கார். அந்த வாலில் இருக்கக்கூடிய முடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது, ஆக்சுவலி இதை வந்து சிவன் முகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி இருக்கக்கூடிய உருவமாக இருக்கு. ஆனால் நம்மளுக்கு சொன்னது வந்து இது வந்து சிவனோட முகம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெற்றிக்கண் எல்லாமே இருக்குது. மூக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அந்த கண் வந்து நல்லா ஆக்ரோஷமாக கோபமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து நிறைய பேர் வழிபாடுக்கு அப்படின்னு வாங்குறத விட இதை வந்து ரொம்ப அழகாக ஷோகேஸில் ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஆன்டிக் கலெக்ஷன் கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த காதில் போட்டிருக்கக்கூடிய அந்த நாகாபரணம், நாகத்தை தான் அப்படியே வந்து கம்மல் மாதிரி அழகாக போட்டிருக்காரு. அந்த நெற்றிக்கண், திருநீர், அந்த மீசை இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு காவல் தெய்வத்துக்கான லுக்கு மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய முகம் மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடியும் ப்ளைனாக அப்படியே அந்த கழுத்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேலே ஹேர்ஸ்டைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய முகம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யானை மேலே அம்பாரி வர்ற மாதிரி ரொம்பவே அழகாக பின்னாடி வந்து பல்லக்கு, யானையோட பல்லக்கு, யானை மேலே பல்லக்கு இருக்குது. அதை வந்து ஒரு யானை பாகன்னு ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய கலெக்ஷன். இதெல்லாம் நம்ம பத்திரிக்கையில் பார்ப்போம். பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் இதுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி, நம்ம வந்து பொண்ணு அதில் அழைச்சிட்டு வர்ற மாதிரி எல்லாம் பத்திரிக்கையில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி படத்தில் பார்த்ததை ரியலாக இப்போ வந்து பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான், ஆன்டிக் கலெக்ஷனுக்காக வைக்கக்கூடியது தான். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய யானை அம்பாரி. நடராஜர் ரொம்ப பழைய காலத்து நடராஜர் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது புதுசாக செய்யப்பட்ட நடராஜர் தான். நிறைய பேர் இதை தான் ஆன்டிக் கலெக்ஷன் சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு இதிலெல்லாம் பார்த்தோன்னா இதுக்கு பேரே வந்து எம்போரியம் கலெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதை ஃபினிஷிங்கே வந்து இந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷில் பண்ணக்கூடியது தான் இந்த கலெக்ஷனோட சிறப்பு. இந்த நடராஜருக்குமே அவர் அணிஞ்சிருக்கிற ஆபரணம் மட்டும் தங்கம் மாதிரி அழகாக தெரிகிற மாதிரியும் மற்றது எல்லாமே அப்படியே பச்சை கலரில் க்ரீனாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய நடராஜர். நம்ம திரு ஆலங்காடில் எம்பெருமான் காலை தூக்கி கலண்டத்தோடு மாட்டுவார். அது மாதிரி இந்த போஸஸுமே அதே மாதிரி திருவாலங்காடில் இருக்கிற மாதிரியான போஸ் கொடுத்து எம்பெருமான் கையில்
டீ சுடரும் அழகாக ஒரு உடுக்கையும் அபயஹஸ்தமும் பிடிச்சி ரொம்ப அழகாக நடராஜ பெருமான் நிற்கிறாரு. அந்த காலுமே அவ்வளோ அழகாக தூக்கி மடித்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ நாம் பார்க்குறது மன்மதனும் ரதியும் இருக்கிற மாதிரி கையில். இது எல்லாமே நம்ம பழைய நம்ம கோவில்களில் பழைய கோவில்களில் தூணில் பார்க்கக்கூடிய விக்கிரகங்கள். அதை வந்து அழகாக தனியாக கொடுத்துருக்காங்க. கையில் கரும்பு வில்லோட மன்மதனும் ரதி தேவியை அணைச்சிட்டு நிற்கிற மாதிரி ரொம்பவே ஒத்த கால் தூக்கி அவர் அவ்வளோ அழகாக நிற்கிறாரு. ரொம்பவே வித்தியாசமான விக்கிரகம். இது எல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வாங்கக்கூடியது. படுத்திருக்கக்கூடிய ஹனுமான் ரொம்ப அழகாக, முன்னாடி ஏன்னா புத்தா தான் இந்த மாதிரி டிசைனில் வரும், ஹனுமான் வந்து அழகாக படுத்திருக்கிற மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக வந்திருக்கக்கூடிய விக்கிரகம். இதில் அவர் படுத்திருக்கிற அந்த போஸு, ஒரு சாச்சு படுத்திருக்காரு, அந்த பாதம், அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கதை, அந்த வால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இந்த ஒர்க்கில் தெரியுது நம்மளுக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. நீளம் கண்டிப்பாக வந்து ஒரு 12 இன்ச்சுக்கிட்ட இதோட நீளம் இருக்குது. அப்படியே ஆஞ்சநேயர் படுத்துட்டுருக்கிற மாதிரி. ஹேங்கிங் லேம்ப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப பழைய மாடல் மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விநாயகர் வச்ச ஹேங்கிங் லேம்ப் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்குது. ரெண்டு பக்கம் ஒரு சின்ன அகல் கொடுத்து நடுவில் விநாயகர் இருக்கார். கீழேயும் வந்து 5 முகத்தில் ஒரு விளக்கு தொங்குற மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது ஹேங்கிங் லேம்ப்பு, வைக்க முடியாது, தொங்க விட முடியும். ஸோ இது வந்து நான் ஏற்ற போகிறதில்லை, அழகுக்காக எனக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஆன்டிக்காக எனக்கு தொங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த நடராஜர் நந்தியம் பெருமான் இவங்களோட டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட், ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் நீங்கள் இதில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ரொம்பவே கம்மியான ப்ராடக்ட் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. சப்போஸ்டு இது காலியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 20 to 25 days நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.